ஜெய் ஸ்ரீ நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா, ஜெய் ஸ்ரீ எங்கள் குருவும் தாயுமாகிய மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அம்மாவை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் என்னோட அனுபவத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் டிவைன் கிருபா, மலேசியா டிவைன் கிருபால 1.5 வருஷமா இருக்கேன். அம்மா இன்ன வரைக்கும் என்ன அவங்க மகன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் லாஸ்டா சொல்றேன், நான் சிங்கப்பூர் வந்ததுக்கப்ப சிங்கப்பூர்ல வந்துட்டு பிரசனம் நடந்தது. அப்ப நம்ம ஹேமானந்தி சொன்ன மாதிரி தான், ஹேமானந்தி அம்மா சொன்ன மாதிரி தான், அம்மா கோயிலுக்கு வந்தோடனே அது ஒரு பெரிய அதிசயம். இன்ன வரைக்கும் அதெல்லாம் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அப்படி ஒரு மலை, அம்மாவை அப்படி அனைத்து தெய்வங்களும் அப்படி வரவேற்றது போல இருந்தது அந்த மலை வந்து. ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பார்வை, அதெல்லாம் பார்க்கக்கூடியது. அப்புறம் அம்மாவோட டிவைன்ல இணைந்த பிறகு நான் அம்மா கிட்ட என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னேன். அதாவது என்னோட ஹஸ்பண்ட் தொழில், அப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க அவங்களுடைய என்ன பரிகாரங்கள் நீ செய்யணும் அப்படிங்கறத வந்து அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி நான் மேற்கொண்டு செஞ்சேன். செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்டோட தொழில் வந்து எப்படி வந்துட்டு முன்னேற்றம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து பெருகுது. அப்ப எங்களுக்கு ஒரே யோசனை, ஏன் என் பிசினஸ் வந்து பெருகல, என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்ப அம்மா கிட்ட வந்து லாஸ்டே நான் வந்து இந்தியா போயிருந்தேன், நம்ம சரணாலயம் போயிருந்தேன். அப்ப அம்மா கிட்ட கூட சொன்னேன், பிசினஸ் ரொம்ப லோவா இருக்குமா, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு. நீ கண்டிப்பா போற, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. ஆனா இன்று நான் ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிச்சு அம்மாவோட அவங்களால ரொம்ப 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 அதாவது வந்து டைமே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு வந்து அந்த பிசினஸ் உனக்கு செட் ஆகலைன்னா உனக்கு புது பிசினஸ், இந்த பிசினஸ் நீ பண்ணி நீ நல்லா இருப்பேன்னு என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புறது போல என்னை அனுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமா நடந்துச்சு. என்னோட அம்மா ஒரு வருஷமா ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அது விஷயமாவும் நான் போன வருஷம் சரணாலயம் போயிருந்தேன். அப்ப அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருக்காங்க அப்படின்னு. அம்மா வந்து யாருக்கும் செய்யாத ஒரு இது வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு அது வந்து கை வந்து நானே தான் எடுத்துட்டு போயிருந்தேன். அம்மா சொன்னாங்க, இது நான் யாருக்கும் செஞ்சு தர மாட்டேன்டா அப்படின்னு. இல்லம்மா நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு, உனக்காக நான் செஞ்சு தரேன், அந்த கையில என்கிட்ட கொடுத்தாங்க, இது போய் உங்க அம்மா கிட்ட கட்டு அப்படின்னு. எப்படி நான் வீட்டுக்கு போயிட்டு போறதுக்குள்ள ஒரு குவாண்டிட்டி அங்க இருந்து நான் சாமி ரூம்ல வச்சுட்டேன். கடைசியில எங்க அம்மா வந்து ஆப்ரேஷன் போற அளவுக்கு ஆயிடுச்சு. டயபெட்டிஸ் கொஞ்சம் ஓவராகி ஹாலு எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல் அம்மா ரொம்ப சீரியஸ். இந்த சமயத்துல நான் என்னோட டிவைன் கிருபால இருக்கிற அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெளியில ரொம்ப எல்லாரும் ப்ரே பண்ணாங்க எங்க அம்மாக்காக. ஸோ இந்த வேலையில நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் எதிர்பார்த்தபடி அம்மாவோட ஆப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. அதாவது வந்துட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மாவோட கால் எடுக்கிறது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தப்ப அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட நான் ஒரு கையை கொடுத்தேன்டா, அது அம்மாவோட கையில கட்டு, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நீ போனாலும் அம்மாவோட கை வந்து அதுல இருக்கணும், டாக்டர் கிட்ட போய் நான் கேட்கிறப்ப கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. அம்மா சொன்னாங்க, இல்லை நீ கேட்டு கட்டு, அது கண்டிப்பாக கட்ட முடியும், அம்மாவோட ஆப்ரேஷன் நல்லபடியா முடியும், நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து அதை எலோ பண்ணி கட்ட வச்சுட்டாங்க அந்த கையில. அம்மாவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு வெளியானாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ஹை ரிஸ்கான ஆப்ரேஷன் சொல்லி சொன்ன பிறகு இது வந்து அம்மாவே எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்தாங்க. சொல்லுவேன் அம்மா வந்து என்னோட அம்மா வந்து பேசிட்டு நான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அம்மா மாத்திட்டு இருக்காங்க. அம்மா அதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம்
அப்புறம் இந்த டிவைன் கிருபால இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயமும், அம்மா வந்து மலேசியா விஜயம் புரிஞ்சது வந்து இந்த உறுப்பினர்கள் அனைவரும் ரொம்ப, இந்த வேலை நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப எல்லாம் ஒன்று கூடி இந்த விஷயத்த வந்து அம்மாவை நல்லபடியா வரவேற்றிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ நரசிம்மா.